உத்தராகமம் 25 அதிகாரம் 11 வசனம். அதை எங்கும் பசும்பொன் தகத்தால் மூடுவாயாக, நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. உடன்படிக்கை பெட்டி தயாராகிவிட்டது, ஆனால் சீத்திம் மரத்தின் கட்டைகள் மூலம் உண்மை உருவம் வெளியே தெரிகிறது. இது மனிதனின் சுபாவத்தை காட்டுகிறது. தேவன் அங்கே வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் அங்கே பழைய மனிதனின் சுபாவங்கள் காணப்படக்கூடாது, அது மறைய வேண்டும். ஆகவேதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆகவே பழைய சுபாவங்கள் எப்படி மறைந்ததோ புதிய சுபாவங்கள் தெரிகிறது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆக விசுவாசம்தான் நமது பழைய சுபாவங்களை மறைத்து புதிய மகிமையின் சாயலை நமக்கு தருகிறது. விசுவாசத்தினால் பழைய சுபாவங்கள் மறைகிறது. சரி, உடன்படிக்கை பெட்டிக்கு வருவோம். இங்கே சித்திம் மரத்தின் தோட்டத்தை மறைக்க தேவன் உன் தகட்டால் மூடுவாயாக என்று சொல்லுகிறார். நமது சுபாவத்தை மறைக்க பொன் தகட்டால் தான் மூடுகிறார். எது அந்த பொன் தகடு? உங்கள் விசுவாசம் தான் அந்த பொன். எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆம், பொன் விசுவாசத்தின் மறைபொருள். பொன் தகட்டால் மரத்தை மறையும், விசுவாசத்தால் பழைய மனிதனின் சுபாவம் மறையும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.